இந்தியா இதுவரை காணாத பெரிய பொருளாதார எமர்ஜென்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சமீபத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை புதுடெல்லியில் உள்ள சோமையா கல்லூரியினுடைய ஆண்டு விழாவில் பேசிய ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன், கொரோனா நோய் தொற்றின் காரணமாக தற்போது இருக்கும் ஊரடங்கு காலம் முடிந்த பிறகு இதுவரை இந்திய பொருளாதாரமானது விடுதலைக்கு பிறகு இப்போது வரை காணாத அளவிற்கு பெரும் வீழ்ச்சி பெறும் என்று திடுக்கிடும் தகவலை தெரிவித்துள்ளார். 2008-2009 இருந்த உலக பொருளாதார சிக்கலின் போது இந்தியாவின் நிதி நிறுவனங்கள் மற்றும் இந்தியா அரசினுடைய நிதி அமைச்சகம் ஆகியவை ஆரோக்கியமாக தான் இருந்தன. அதனால் மிகப்பெரிய அளவில் எந்த நிறுவனமும் மூடப்படவில்லை. வேலைக்கு செல்வோரும் சென்று கொண்டேதான் இருந்தார்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெற்று கொண்டுதான் இருந்தது. ஆனால் தற்போதுள்ள நிதி நிலைமை மிகவும் அச்சமூட்டும் அளவிற்கு அதல பாதாளத்தில் உள்ளதால் ஒரு எமர்ஜென்சியை எதிர்கொள்ள நாம் அனைவரும் தயாராக இருப்பது நல்லது என்று கூறியுள்ளார். 2008-2009 உலகளவில் பாதிப்பு ஏற்பட்ட பின்னரும் கூட இந்தியா வளர்ச்சி பாதையில் அப்போது சென்று கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக உள்ளது. நிறுவனங்கள் கடன்களில் சிக்கொண்டு கிடக்கிறது. பங்குகள் திவாலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிறு குறு தொழிலாளர்களின் வருமானம் ஜிஎஸ்டிக்கு பிறகு கணிசமாக குறைந்திருக்கிறது. வேலைவாய்ப்பும் எட்டாக்கனியாக இருக்கிறது. இதற்கிடையே கொரோனாவால் நாடே முடங்கி கிடக்கும் சூழலில் நாட்டின் பொருளாதாரம் சரிந்து விழுந்து கிடக்கிறது. லாக்டவுனுக்கு பிறகான நாட்களில் பெரும் அபாயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. மேலும் அவர் இப்போதைய அவசிய தேவை 21 நாள் நாம் வீடடங்கி இந்த வைரஸின் தாக்குதலிலிருந்து மீண்டு வருவதுதான் என்று கூறியிருக்கிறார். ஏனெனில் 21 நாட்களுக்கு மேல் இந்த ஊரடங்கு நீளுமானால் இந்தியாவில் தினசரி ஊதியங்களால் வருமானம் ஈட்டக்கூடிய மக்கள் தொகை மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள். இதை சரி செய்யும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் ஒன்று கூடி தனியார் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் அனைத்தும் கைகோர்த்து கடைநிலை மக்களுக்கும் தேவையான உதவிகள் வழங்கிட வழிவகை செய்ய வேண்டும். ஏற்கனவே இதை நாம் தவறிவிட்ட போது ஜனதா கர்ஃபியூ அன்று பல பேர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு கடும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். அது திரும்பவும் நடந்துவிடாமல் தடுப்பது அரசின் கடமை. மேலும் அவர் இந்த வைரஸை நம்மால் வீழ்த்த முடியவில்லை என்றால் அதிகம் பாதிப்படைந்த பகுதிகளுக்கு மட்டும் லாக்டவுன் செய்துவிட்டு குறைந்தளவு பாதித்த பகுதிகளை இயல்பு நிலைக்கு திரும்பச் செய்வது நன்மை பயக்கும் என்றார். இதனால் பல நாட்கள் நாட்டின் பொருளாதாரம் செயல்படாமல் இருந்த இழப்பை கொஞ்சம் குறைக்க முடியும் என்கிறார். வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய கடைநிலை மக்களை பற்றி அவர் பேசுகிற போது, தினசரி ஊதியதாரர்கள், தினக்கூலிகள், வேலை இல்லாதவர்களுக்கு அரசு தானே முன்வந்து ரேஷன் பொருட்களை வழங்கிட வேண்டும். இப்போது விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரேஷன் அனைவரையும் சென்று சேரவில்லை என்றும், போதாததற்கு அவை ஒரு மாத காலத்திற்கு போதுமான அளவிற்கு இல்லை என்றும் கூறியிருக்கிறார். நாட்டின் குறைந்த அளவிலான இருப்பு கவலைக்குரியதுதான். ஆனாலும் அதை இந்த நேரத்தில் தேவைப்படுவோருக்கு தந்து உதவுவதே முக்கியம் என்று ராஜன் எடுத்துரைத்திருக்கிறார். அதனால் மிக அவசியமான சேவைகள் மற்றும் பொருட்களுக்கான நிதியினை தவிர்த்து மற்றவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியினை இதனுள் எடுத்து வரலாம் என்றும் கூறியிருக்கிறார். பெரிய நிறுவனங்கள் அதை சார்ந்த சிறிய நிறுவனங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்றும் கூறிய ரகுராம் ராஜன், இதனை ரிசர்வ் வங்கியானது முன்னின்று செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுரை சொல்லியிருக்கிறார். நாட்டினுடைய பொருளாதாரம் கொரோனாவால் முடங்கி கிடக்கும் இந்த சூழலில் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் கவனம் பெற்றுள்ளன.